ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து எதைப்பற்றி பார்க்கணும்னா ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் பார்த்து பார்த்து ரிவ்யூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் இந்த பார்த்து பற்றி சொல்லணும்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுருந்தீங்க, இந்த பார்த்து வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு. நான் வந்து ஃபஸ்ட்டு எதுவும் இந்த பார்த்து வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பயப்பட்டேன். ஏன்னா 90s அந்த படமாச்சு, ஸோ நல்லா இருக்குமா இருக்காடா அப்படிங்கிற ஒரு இது வந்து என்கிட்ட. இந்த படம் அப்படி அப்படி இல்லைங்க, உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜெயிலுக்குள்ளே இப்படி தாண்டா இருக்கும், ஜெயில் வாழ்க்கைனா இப்படி தான், அவங்க இப்படிலாம் கஷ்டப்படுத்துவாங்க, அதில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 90s பீரியட்லேயே வந்து இந்த ஜெயில் வாழ்க்கையெல்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லி இந்த பார்த்தேன். ஓகே, இந்த பார்த்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து இப்போ நம்ம பார்த்துக்குவோம். நம்ம ஹீரோ வந்து ஒருத்தர் வந்து கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு போவாங்க. அங்கே வந்து நிஜமாலுமே அவர் கொலை தான் செஞ்சாரா இல்லை வந்து தப்பாக விசாரிக்காமல் விட்டுட்டாங்களா, அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ளே போய் அவர் பட கஷ்டங்கள், ஜெயிலில் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் இருக்குது, அப்போ அந்த ஜெயிலில் போய் இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் கதை. உண்மையிலே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த பார்த்தோடைய பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தாலும் சில சீன்லாம் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ஸ்லோ ஸ்க்ரீன் பிளே ஆனாலும் வந்து அது எந்த ஒரு சின்ன இடத்துல கூட வந்து நமக்கு தெரியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லாவே வந்து இன்ட்ராக்ட் ஆகும். அது வந்து முக்கிய பங்கு வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு தான். ஃபுல்லாகவே வந்து இன்ட்ராக்ட் ஆகிட்டுங்க இந்த படத்து கூட. அதனால் வந்து அந்த ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேங்கிறது எந்த இடத்துலையுமே வந்து தெரியல. அதான் வந்து சொல்லும். செகண்ட் ப்ளஸ்ஸாக வந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கேரக்டரைசேஷன், எல்லாத்தோட கேரக்டரைசேஷனுமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸே நமக்கு பண்ணிடுவாங்க. படம் வந்து ரொம்ப நேரம் போயிருக்கும், பட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த கேரக்டரையே நம்ம கிட்டே காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு பிரச்சனைனால வந்து அவர் ரொம்பவே இதாக நிற்பாரு. அப்போ வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து அப்படியே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டங்க நான் அந்த இடத்துல. ஸோ வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே காட்டின ஒரு கேரக்டரை அவ்வளோ ஃபீல்டோடு கொண்டு போகிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். அதோடைய முக்கிய பங்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே, அப்போ நம்மளுடைய பீஜம் அதுக்கு தான் வந்து போய் சேவன் தான் சொல்லணும். ஸோ உண்மையிலே அவ்வளோ செமையாக இருந்துச்சு. இப்போ இந்த பார்த்தோடைய நெகட்டிவ் என்னென்னு பார்த்தலாம். இந்த பார்த்தோடைய நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது என்ன தான் ஒரு நல்ல ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த ஸ்டோரியில் இன்னுமே கொஞ்சம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இது. ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் இந்த பார்த்து பார்த்து முடிச்சுட்டு வந்து நல்ல படம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் ஸ்டோரியில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து சேர்த்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இதில் ட்விஸ்ட்டு வந்து வச்சுருப்பாங்க சில ட்விஸ்ட் அண்ட் டென்ஸு. அந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் எல்லாம் ஒன்றுமே நல்லா வந்து பலமாக வந்து வச்சுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஸ்க்ரீன் பிளேனாலையும் வந்து பெருசாக காட்ட முடியல அந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ். அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தான், பட் அதை வந்து நல்லாவே நமக்கு காமிக்காமல் விட்டுட்டாங்க. அதுதான் வந்து ஒரு பிரச்சனை. ஸோ அது வந்து ஸ்க்ரீன் பிளேக்கும் சேவும் ஸ்டோரிக்கும் போய் சேவும். ஏன்னா அந்த ஜெயில் வாழ்க்கைக்கு முன்னாடி அந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் வந்து நமக்கு ஒன்றுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்துடைய எல்லாருமே வந்து ஹீரோன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சரிசமமாக அந்த ஸ்க்ரீனில் வந்து இடம் கொடுத்து நடிக்க வச்சிருக்காரு. ஸோ உண்மையிலே வந்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் போய் பாருங்க. இந்த பார்த்து ஒரு 90s ஸ்பீடில் வெளிவந்த இந்த படம் இவ்வளோவுக்கும் நான் நினச்சே பார்க்கல. இந்த பார்த்து கன்ஃபார்ம் நீங்கள் போய் பாருங்க. முக்கியமாக இந்த ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த ஜெயிலுக்குள்ளே போய் அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத என்னால் நல்லா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த 90s ஸ்பீடில் வெளிவந்த ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் பார்த்து போய் கன்ஃபார்ம் பாருங்க. இந்த பார்த்துக்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. எல்லாமே போய் பார்க்க வேண்டிய படம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.